வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தக் லைஃப் திரைப்படத்துடைய ஷூட்டிங் படு வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு காலையில 6 மணி வரைய மணிரத்னம் படு பிஸியா ஷூட் பண்ணியிருக்காரு. குறிப்பா வந்து த்ரிஷா சிதம்பரசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் படமாக்கப்பட்டிருக்கு. உலகநாயகன் ஏஐக்காக அமெரிக்கா போயிருக்காரு. ஸோ அவருடைய போர்ஷன் அவர் முடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த மந்த்ண்டுக்குள்ள கம்ப்ளீட்டா டோட்டல் படமும் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். இதுல வேற டப்பிங் வேற எடுத்த வரைய உலகநாயகன் அவர் பேசி முடிச்சுட்டாரு. சிலம்பரசனும் பேசிட்டாரு, த்ரிஷாவும் பேசிட்டாங்க. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் பாக்கி இருக்கிறத முடிச்சாங்கன்னா படம் வந்து ரொம்ப காம்பாக்டா. மணிரத்னம் எப்பொழுதுமே இந்த மாதிரி வேகமா எடுக்கக்கூடியவர். அவர் பொன்னியின் செல்வனையே 2 பாகத்தையும் 120 நாள்ல எடுத்தாருன்னா எவ்வளவு பிளானிங் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிளானிங், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நிறைய டைம் எடுத்துக்குவாரு. ஷூட்டிங் ஆரம்பிச்சா கடகட கடகடன்னு முடிச்சுக்குவாரு. அந்த கால் ஷீட் வாங்குறது முதற்கொண்டு எல்லாமே பக்காவா பிளானிங் இருக்கும். ஸோ அவர் அதில் ஒரு எக்ஸ்பர்ட். அவர் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பிளானிங்கு. இந்த முறையும் அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் 6 பாட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மான் 6 பாட்டு போட்டிருக்காரு. அதில் 2 பாடலை வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவரே எழுதி பாடியிருக்காராம். ஸோ அது நிச்சயம் வந்து கமல் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்கும். ஏன்னா நம்ம விக்ரமில் கேட்டோம் பத்தலை சாங்கு. உலகநாயகன் கமலஹாசன் வந்து அவர் பாடிய 99% பாட்டு ஹிட்டு, 100%னே சொல்லலாம். அந்த மாதிரி ஹிட் சாங்ஸா மட்டுமே தான் அவர் கொடுத்துருக்காரு. அவரோட ஹை பிச்சா இருக்கட்டும், அந்த குரல்ல இருக்கக்கூடிய அந்த அவர் பாடக்கூடிய அந்த விதமா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா இருக்கும். இப்ப கூட சமீபத்துல மெய்யழகனுக்கு அவர் பாடின பாடல் எவ்வளவு நல்லா இருந்தது. இப்ப நம்ம அதை வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு பிரமாதமா அந்த உணர்வு பூர்வமா அந்த பாடலை கொடுத்துருக்காரு உலகநாயகன். ஸோ இந்த பாடலும் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா தெனாலியில வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல 2 பாட்டு பாடியிருந்தாரு. இஞ்சிருந்தோ இஞ்சிருந்தோ, ஆலங்கட்டி மழை, 2 பாட்டு பாடியிருந்தாரு. 2 பாட்டுமே பெரிய ஹிட் ஆச்சு. அதுவும் அந்த இலங்கை தமிழ்லயே பாடியிருப்பாரு. அது ஒரு சிறப்பம்சமா இருந்தது. இந்த இந்தியன்ல பாடல அவர், இந்தியன் ஃபர்ஸ்ட் பாகத்திலையும் பாடல, செகண்ட் பார்ட் அனிருத்தோட படத்திலையும் பாடல அவரு. விக்ரமுக்கு அப்புறமாக தக் லைஃப்ல வந்து உலகநாயகன் பாடுறது அப்படிங்கிறது ஒரு யூஎஸ்பியா இருக்கும். எப்படி நாயகனுக்கு அப்புறம் கமலஹாசன் மணிரத்னம் சேர்றாங்கிறது ஒரு சிறப்பம்சமா இருக்கும். அதே மாதிரி இது ஒரு சிறப்பம்சமா இருக்கும் அவர் பாடுறது. நிச்சயமாக அந்த பாடல் வந்து பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மணிரத்னம் படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் தனியா ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாரு. எல்லா பாட்டுமே ஹிட் ஆகும். அது நம்ம மணிரத்னம் ரோஜால ஆரம்பிச்சு எல்லா படத்துக்குமே பொன்னியின் செல்வன் வரைய பாடல்கள் எல்லாமே பிரமாதப்படுத்தியிருப்பாரு. பொன்னியின் செல்வன்ல கூட பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்கு, கார்த்தி இன்ட்ரோடக்ஷன், இப்போ வந்தியத்தேவனுடைய இன்ட்ரோடக்ஷன் சாங் பிரமாதமா இருக்கும். அந்த நறு இன்னும் செகண்ட் பார்ட்லையும் ஒரு பாட்டு நல்லா இருக்கும். நல்ல ஒரு மெலடி, அகநக, ஆமா அகநக, அந்த பாட்டு பிரமாதமா இருந்தது. பொன்னி நதி பார்க்கலையே, அந்த பாட்டு நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருந்தாரு அந்த படங்கள்ல. செகண்ட் பார்ட் பேக்ரவுண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்ட் பேக்ரவுண்டுக்கு தான் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. சிறந்த பின்னணி இசைக்கு தான் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. பாடலுக்கு வேற ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருக்காரு. பார்ப்போம் இந்த படத்தை பொறுத்தவரை பார்ப்போம். அவர் ராயன்ல திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல கொஞ்சம் அவர் படங்கள் சரியில்லாம இருந்தது. ராயன்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. நிச்சயம் மணிரத்னம் கமல்ங்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருப்பாரு. இசையாவும் அந்த படம் வந்து சிறந்த படமா அமையும்னு எதிர்பார்க்கிறேன். தக் லைஃப் வந்து இந்தியன் டூல எவன்லாம் ட்ரோல் பண்ணானோ அவனுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய பதிலடியா இருக்கும். பே பேக் இன் அ பிக் வே அப்படிங்கிற மாதிரி. நடிகர் நெப்போலியன் அவர் வந்து விருமாண்டி படத்துல வந்து அவர் நடிப்பதற்கு பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். எப்படின்னா முத முதல்ல வந்து உலகநாயகன் கமலஹாசன் வந்து மருதநாயகம் படம் எடுக்கிறாரு. மருதநாயகம் படம் எடுத்த பொழுது நெப்போலியனை கூப்பிடுறாரு. இந்த படத்துல வந்து நீங்க நடிக்கணும்னு ஒண்ணு நெப்போலியன் ஆபீஸுக்கு போறாரு, கமல் சார் ஆபீஸுக்கு. கமல் சார் அவர்கிட்ட வந்து கதையை சொல்றாரு, அவரோட கேரக்டரை பத்தி சொல்றாரு. சொன்னோடனே நெப்போலியன் என்ன சொல்லியிருக்காரு, சார் இந்த படத்துல நான் நடிக்கல அப்படின்னோடனே, என்ன நெப்போலியன் அப்படின்னா, இல்ல இதுல நான் வில்லனா, கடுமையான வில்லனா இருக்கு, அதுவும் உங்களுக்கு எதிராக கொடுமையான வில்லனா இருக்கு,
இதை பார்த்தாலே மக்கள் வந்து என்னை வெறுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து இப்போ நான் கதாநாயகனா சில படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கிறப்ப நான் இப்போ வில்லனா நடிச்சேன்னா அந்த படங்கள் தயாரிப்பாளர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஒரு 6 படத்தில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன், சின்ன சின்ன படங்களாக இருந்தாலும் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. எந்த படம் ஹீரோ எந்த படம் வில்லன்னே மக்களுக்கு புரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னோடனே கமல் சரி ரைட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரான் கமல். அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லையா அவரை, எந்த படத்துக்குமே கூப்பிடலாம். என்னடா அது, நம்ம போய் கமல் சார்ட்ட அப்படி பேசியிருக்க கூடாதோ, நடிச்சிருக்கணும், எல்லாரோடையும் நடிச்சிட்டோம், கமல் சாரோட நடிக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் கமல் சார் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தோடனே நெப்போலியன் ஃபோன் எடுத்திருக்காரு. கமல் சார் பேசணும்னு கமல் சாருக்கு எடுத்து பேசியிருக்காரு. நெப்போலியன் நம்ம படத்தில் நீங்கள் நடிக்கணுமே அப்படின்னு இருக்காரு. அப்படின்னோடனே கமல் சாருக்கு புரிஞ்சிருக்கு இவர் என்ன நினைக்கிறாருன்னு. இந்த படத்தில் வில்லன் கிடையாது, ஒரு பாசிட்டிவான கேரக்டரு அப்படின்னு இருக்காரு. எப்போ கதை கேட்க வரீங்க அப்படின்னு இருக்காரு. இல்லை சார் கதையெல்லாம் கேட்க வேண்டாம், நீங்கள் பாசிட்டிவான கேரக்டர்னு சொல்லிட்டீங்கல்ல, அது ஒரு சீனாக இருந்தாலும் நான் நடிக்கிறேன் சார், உங்கள் படத்தில் உங்களோட நடிக்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தசாவதாரம் படம், தசாவதாரன் படத்தில் ஒரு வில்லன் கேரக்டரு, அதாவது குலத்துங்கச்சோழன், 2 குலத்துங்கச்சோழன், அதை ஏன் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது நீங்கள் தான் பண்ண முடியும், அந்த ஹைட்டு வெயிட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட்டு போட சொல்லி, அவரை கொஞ்சம் எடையை கூட்ட சொல்லி, நல்லா பிரியாணியாக சாப்பிட்டு எடையை கூட்டி 100 கிலோக்கு மேலே இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒரு ஒரு மன்னராக வந்து நீங்கள் இறங்கி யானையிலேருந்து இறங்கி வரணும், உங்களுக்கு வந்து நல்ல, எனக்கு அப்புறம் உங்களுக்கு தான் அந்த படத்துலேயே பேர் கிடைக்கும், ஏன்னா அந்த படத்தில் நான் 10 கேரக்டர் பண்ணுறேன், வேறு யாருக்குமே பேர் கிடைக்காது, நீங்கள் அவசியம் பண்ணணும்னு சொல்லி அவர் பண்ண வச்சுருக்காரு. விருமாண்டியில் அந்த நல்லமநாயக்கர் கேரக்டர் அப்படி பண்ணது தான், கதையே கேட்காம ஒத்துக்கிட்டது. இது வில்லன் ஏன் ஒத்துக்கிட்டார் தசாவதாரத்தில்னா, இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணணும்னு கமல் சார் வற்புறுத்தி, இதை எனக்கு அப்புறம் உங்களுக்கு தான் பேர் கிடைக்கும் இந்த படத்தில், ஏன்னா நானே 10 ரோல் பண்ணுறேன், நீங்கள் இதை அவசியம் பண்ணி தான் ஆகணும்னு. உடனே சரி சார் நான் பண்ணுறேன்னு சொல்லி உடம்பை ஏற்றி நடித்தது தான் அந்த 2 குலத்துங்கச்சோழம். நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். பிப்ரவரி 2 தேர்தல் கமிஷனில் வந்து அவர் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருந்தார், அவர் கட்சியை வந்து அதாவது அவரது கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, அதுக்கு வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, யாருக்காவது ஆட்சேபணை இருக்கான்னு பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க, அந்த பேப்பரில் விளம்பரம் கொடுத்து யாருக்கும் ஆட்சேபணை இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சி ஆகும். இப்போ வந்து அந்த கட்சிக்கு வந்து இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அங்கீகாரம் பெற்றது தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் விஜய். ஸோ விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே அப்படின்னு போ ஆரம்பிச்சு, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்ட ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா வந்திருக்கு, நம்ம வந்து மாநாடு நடத்த போறோம், அதற்கான அறிவிப்பு வரப்போகுது, ஸோ நீங்க வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நம்ம தலையாய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்து தமிழக மக்களுக்கு நன்மை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை அவர் கொடுத்துருக்காரு. இது அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா.